ஒரு இசை சகாப்தம் இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சு விட்டது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாரு. ரேஷன் கார்டில் அவர் பேர்லையே தவிர அவருடைய பாட்டு இல்லாத வீடுகளே இல்லை. காற்று விட காற்று இல்லாத வீடுகள் கூட இருக்கும், ஆனால் எம்எஸ்வியினுடைய பாட்டு இல்லாத வீடுகளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு நம்ம கூட ஐக்கியமானவர் இன்றைக்கி வந்து தெய்வத்தோடு ஐக்கியமாயிட்டார். காலத்தால் அழிக்க முடியாத பல அற்புதமான பாடல்களை அவர் தந்திருக்கிறாரு. மலரே குறிஞ்சி மலரே, வெளியே கதை எழுது, பச்சைக்கிளி முத்துச்சரம், இப்படி எண்ணற்ற பாடல்களை அவர் தந்திருக்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் நம்ம சொல்லணும்னா, நீதிக்கு தலைவனங்களில் இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி புயலில் தொட்டிலே கட்டி வைத்தன்றது அரசாங்கத்தினுடைய விளம்பரங்களையே, குடும்ப கட்டுப்பாடு விளம்பரத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான தாராட்டு பாடல். நமக்கு காதலை தந்திருக்கவருடைய பாடல் வீரத்தை தந்திருக்கு, நமக்கு வந்து அண்ணன் தம்பி பாசத்தை தந்திருக்கு, சமூக உறவை கற்றுக் கொடுத்துருக்கு, இப்படி பல நல்லிணக்கங்களை கற்றுக் கொடுக்குற ஒரு உத்தமமான ஒரு மனிதர் இன்றைக்கி நம்ம விட்டு பறிந்துட்டார். அவருக்கு எங்களுடைய இயக்குநர் சங்கம் சார்பாக அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.